வெல்கம் இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். எங்களோட சக்தி ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இத்தனை வருஷமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எல்லா ரியாலிட்டி நிகழ்ச்சிகளையும் வந்து வெவ்வேறு விதமான பாடல்களை சூஸ் பண்ணி எல்லாருமே பாடி இப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஆனா முதல் தடவையா சக்தியோட ரியாலிட்டி நிகழ்ச்சியில அந்த மியூசிக் டைரக்டரே வந்து அவருடைய இசையமைப்பில் வந்த பாடல்களை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு கமெண்ட்ஸ் வழங்குறது மூலமா பிளஸிங்ஸ் வழங்க போறாரு. அப்படி ஒரு ஸ்பெஷலான சுற்றுல இன்னைக்கு நாம இணைந்திருக்கோம். எதுக்கு இந்த ஸ்பெஷலான சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் சார் அவர்கள் வந்து இசையமைப்பை ஆரம்பித்து இந்த வருடத்தோட 25 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த ஸ்பெஷலான ரவுண்டில் அவருடைய பாடல்களை கேட்டு நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போது எங்களோட ஸ்பெஷல் ஜட்ஜ் எங்களுடைய பரத்வாஜ் சாரை வணக்கம் சொல்லி வரவேற்றுடலாம். வணக்கம் சார், வாங்க. வணக்கம் 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 சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் as usual. சார் 25 வருஷங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? அதுலயும் வந்து ஸ்பெஷலான விஷயம், நம்ம கூட நம்ம நாட்டில் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட என்ன விஷயம்னா, என்னுடைய 25வது ஆண்டு திரை இசையில் இசையமைப்பாளனாக 100 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கேன். அந்த 25வது ஆண்டை கொண்டாடுறது வந்து இந்த இலங்கை மண்ணில் வந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து உங்களோட பாடல்களை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்க முன்னாடி பாடி அப்படியே வந்து வரிசையில் பேர வந்துள்ளேன் மன்னன் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வழங்க போறீங்க. இன்னைக்கும் வந்து எப்பவும் போல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க, மற்ற நேரமும் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? முதல்ல நான் திரைப்படங்களில் இசையமைத்த போது அந்த படத்துடைய ரெக்குயர்மெண்ட்டு டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு இசையை பயன்படுத்தி பாடல் அமைக்கிறோம். அந்த பாடலில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், அதாவது சிறும திரைப்பட பாடகர்கள் இருக்காங்களே, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்கள மாதிரி அந்த பாடல்களை பாட வைத்து ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை இன்றைக்கி இந்த குழந்தைகள் மூலமாக கேட்குறதுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அது ரொம்ப எனக்கு இந்த இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பரிசாக கிடைத்திருக்கிறது. வாவ். ரெண்டாவதாக நம்மளுடைய சக்தி டிவியில் இந்த மாதிரி காம்படிஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதிக இசையமைப்பாளர்கள்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் இசையமைப்பாளராக ஒரு ஜட்ஜாக வந்திருக்கேன். ஒரு ஜட்ஜை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் அந்த பாடலுடன் அதிகமாக நேரம் செலவழித்த ஒரு மியூசிஷியன், அந்த பாட்டை பற்றி அதிகமாக வந்து, அதாவது இப்போ முக்கியமாக என்னுடைய பாட்டே நான் கேட்க போகிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கு வாண்ட் டு தேங்க் சக்தி டிவி அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ஓகே சார், வெல்கம். ரொம்ப சந்தோஷமாக இந்த ஷோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க, உங்களோட இடத்துக்கு போகலாம் சார். தேங்க்யூ. ஓகே, இப்போ எங்களோட நிகழ்ச்சியில் அடுத்த ஜட்ஜ் ஹம்சத்வனி அக்காவை வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். அக்கா எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன் தர்ஷன். இன்னைக்கு ஸ்பெஷல் ஜட்ஜ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கையோட இசைத்துறை வளர்றதுக்கு காரணமாக இருந்த பெண்களில் இவங்களும் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப அழகான குரல் வளத்தை கொண்ட அழகான பாடகி நிலுக்ஷி ஜெயவீரசிங்கம் அவர்கள், வாங்க அக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. பரத்வாஜ் சாரோட 25வது வருஷத்தை கொண்டாடுற இந்த எபிசோட்ல பார்ட்டிசிபேட் பண்ண கிடைச்சதுக்கு நான் ஒரு பெரும் வாய்ப்பா நான் நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சக்தி நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றிகள். ஓகே அக்கா, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறீங்க அந்த சீட்ல உட்காந்து. ஓகே, நன்றி. ஓகே போலாம். இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில டீம் லீடர்ஸ் மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து தலையில் சுமர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கு அவங்கள பார்க்கும்போது. சரி, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். தயாபரன் அண்ணன் வணக்கம். இப்போ நம்மளோட அடுத்த டீம் லீடர் மனோஜ் அண்ணா வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். ராய் ஜாக்சன் வணக்கம். 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 மிஸ்டர் வபா
இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தை அதே மாதிரி மியூசிக் மூலமா அதிர வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா உட்கார்ந்துருக்கோம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். இக்பால் அண்ணாவின் தலைமையிலான சிதார் இசை குழுவினர். முதலாவது பாட்டுக்கு போக போறோம். முதலாவது பாடலை கொடுக்கற வராங்க அப்புத்தலையை சேர்ந்த ரஷிகா. முதல்லே வந்து நம்ம கிங் மேக்கர் கிட்ட இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிங் மேக்கர் பரதாச்சார் சொல்லுங்க. உங்களோட குரல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குரல். தேங்க் யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. அழகா பாண்டிங்க, நல்லா பாண்டிங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். நிலக்ஷாக்கா சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாட்டு. இந்த பாட்டில் வந்து உங்களோட ப்ரொனவுன்சிங் வந்து அழகா இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க் யூ மேம். உச்சரிப்பு இன்னைக்கு ரெண்டு மூணு இடங்கள்ல திருத்தம் இருந்தது. போன கிழமை சொன்னதுக்கு இந்த கிழமை திருத்தம் இருக்குது. இது இன்னும் முன்னேறணும். வாழ்த்துக்கள். Thank you. நிலக்ஷாக்கா உங்களோட பாயிண்ட்ஸ் 5. Thank you. அம்சதனியாக்கா 6. பரதோச்சர் சொல்லுங்க 6. ஸோ 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களோட டீம் லீடர் கிட்ட பேசலாம். சூப்பராக பாடிட்டீங்க. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வருதா சார், இந்த பாடல் இசையமைக்கும் போது ஏதாவது வித்தியாசமான ஏதாவது அனுபவம் இருக்குது? சுசித்ரான ஒரு சென்னை ரேடியோ ஸ்டேஷனில் அவங்க வந்து அவங்களுக்கு முதல் முதல்ல முழு பாட்டு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். டைரக்டர் சரண், நான், அப்புறம் வைரமுத்து சார் சேர்ந்து பண்ண இந்த படம் ஜே ஜேங்கிற படத்தில் இருக்குது பாட்டு. இப்போ நாம இன்னைக்கு எபிசோடோட ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு கொழும்புல இருந்து யுகேந்திர. பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பி வைத்தாய், உயிரோடு என்னை உலையில் ஏற்றினாய், நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய், நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏனூசி ஏற்றினாய். பிரம்மாவோ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலையில் ஏற்றினாய்.
கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலோ கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்றே நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாய். மலை என்றே நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாய். நெற்றி போட்டில் என்னை உருட்டி வைத்தாரே. நம்ம பரதாஜ் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். சார் சொல்லுங்க. கரெக்டா பாடினாரு, ரொம்ப அழகா பாடினாரு. தேங்க்யூ சார். இந்த பாட்டை பாடினது வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இந்த சென்னையில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குல்ல, சினிமா எடுக்கிற கம்பெனிகள், அது ரொம்ப ஃபேமஸ் வந்து ஏவிஎம் நிறுவனம். அவங்களுடைய ஐ திங்க் 172வது படம் இது ப்ரொடக்ஷனில், ஜெமினின்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர். அந்த படத்துலேருந்து வந்த பாடல் தான் இது. தேங்க்யூ விஜயேந்திரன், ரொம்ப நல்லா பாண்டிங்க, வாழ்த்துக்கோ. தேங்க்யூ சார். ஓகே அம்சதனியாக்கா சொல்லுங்க, என்ன கமெண்ட்ஸ்? சூப்பர், நல்லா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட். ஒரே ஒரு ஆதங்கம், உச்சரிப்பே கவனிங்கப்பா. நல்லா கோட் எல்லாம் போட்டு, செயின் எல்லாம் போட்டு கண்ணா இருக்கீங்க, கண்ணா பாடுறீங்க, வாழ்த்துக்கள். அம்சதனியாக்கா சொல்லுங்க, என்ன பாயிண்ட்ஸ்? 7. இலக்ஷியாக்கா 6. பரதாஜ் சார் சொல்லுங்க 7. டீம் லீடர் என்ன சொல்ல போறீங்க? பெண்ணுன்ற இடத்துல பெண்ணு பாடுவேன், அதெல்லாம் மாற்றி நான் கூட என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிட்டேன். பரதாஜ் சார் வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தர்ஷன், இந்த பாட்டு நான் பார்க்குற போது எனக்கு இந்த ஒரிஜினல் அந்த சீன் ஞாபகம் வந்து, அவ்வளோலாம் பண்ணார் விக்ரம் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அந்த அதை பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். அட்டே விகேந்திரன் அதே மாதிரி பாடிருக்கீங்க, மறுபடியும் பார்க்கும்போது எனக்கும் அந்த ஃபீல்லாம் வருது. சரி ஓகே, அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இதே விட அதே மாதிரி பாடுறதுக்கு வாழ்த்து வாழ்த்து. இப்போ நாம அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வராங்க பசறையிலிருந்து நிவேதினி. சொன்னது சொன்னது நீதானே, சொந்தமுமானே நீ, நினைச்சது நினைச்சது பண்ணாங்க நிவேதினி. இந்த பாட்டை வந்து ஒரிஜினல் பாடினது யார் தெரியுமா? சாதனா சரகம். தேங்க்யூ சார். நிலக்ஷேகா சொல்லுங்க. ரொம்ப அழகான குரல் உங்களுக்கு, அந்த உங்களுடைய அந்த டோன் வந்து ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டோன். நீங்கள் செலக்ட் பண்ணின பாட்டும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். ஆனால் அந்த பாடல் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சுருதி பிரச்சனைன்னு இருக்கிற மாதிரியே தோணுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. தைரியமாக பாடுங்க, உங்களால் முடியும். வாழ்த்துக்கள். ஓகே, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிலக்ஷியாக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 4. அம்சதனக்கா 5. பரத்வாஜ் சார் 5. 14. பரத் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து டீம் லீடர். ப்ராக்டிஸ் டைம்லலாம் இதை விட அழகாக பாடினேன், ஆனால் பயம்ன்றது ஒன்று இல்லை. இப்போ அவருக்கு பயம் இல்லை, நான் நினைக்கிறேன் டயர்ட் சம்திங் ஏதாவது இருக்கலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போக போறோம். அதை கொடுக்குறதுக்காக வராரு ஹேட்டன்ல இருந்து டினோஷர்.
பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் எடுத்து பாடியிருக்காரு சார், சொல்லுங்கள். எனக்கு இவர் பாடினது ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்த மாதிரி இருந்தது, அதாவது அவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஆனால் போக போக தைரியமாக அசத்திட்டார். பாடல் ஹிட் ஆகணும்னா அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பத்திர கிடையாது, லிரிக்கும் சிங்கர் எல்லாம் மியூசிக் எல்லாம் சேர்ந்து தான். அதில் வந்து கவிஞர் வைரமுத்துடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது என்னோடய பாடத்தில். சார், வைரமுத்து சாரை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள் சார். ஹிட்டு கொடுப்போம்ல, இந்த மெட்டுக்கு அவர் வந்து வரிகள் எழுதுகிறோம். அந்த அதில் எழுதுகிற போது மூணு விஷயம் வச்சுப்பாங்க. பொதுவாக வந்து அந்த கதையோடைய அம்சத்துக்கு ஏற்றமான வரிகள், இரண்டாவது வந்து அந்த அளவுக்கு, அந்த மீட்டர் சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு வரணும், மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதாவது ஒலி ஃபோனெட்டிக்ஸ், அந்த சத்தம் சப்தம் கேட்பல, அந்த வார்த்தைகளோட சத்தம் வந்து ரொம்ப முக்கியம் படம் பாடலை அந்த பாடல் பாப்புலர் ஆகிறதுக்கு. அதில் ரொம்ப கவனம் செலுத்துவார் அவர். தேங்க்யூ சார். இப்போ கமெண்ட் சொல்லுங்க அம்சத்தோனி அக்கா. பலவியில் உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்ருதி அங்கே இங்கே செட் ஆகாது, ஐயோ விட்டுருவாரோன்னு பயந்துட்டு இருந்தோம், பின்னால் அப்படியே கொண்டு போய் நல்லா தூக்கி சாப்பிட்டாச்சு. சொல்லுங்க அம்சத்தோனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 6 எலக்ஷி அக்கா, 5 பரத்வாஜ் சார், சொல்லுங்க என்ன பாயிண்ட்ஸ்? 6 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களோட டீம் லீடர் யார்? வர்ற அடுத்தடுத்த போட்டியில் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அவங்களோட பிள்ளைகளை நிவர்த்தி செஞ்சு கொண்டு பாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சார் இப்போ டீம் லீடரை பாட வச்சிடலாமா இந்த பாட்டு? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. என்ன குரல்! குரல் அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு கேட்கும் போது எனக்கு ஸ்ரீனிவாசன் அடுத்த பாடலுக்கு போலாம். அடுத்த பாடலை பாடுறதுக்காக வராரு பேட்டிகளோல இருந்து லோகவியாஷ. யுத்தமா என்னோடு போராட யார் வந்தது? இது தகுமோ இது முறையோ என் உயிரே? இது காதலா இது சாதலா? புரியாமல்லா உயிர் காய்கிறே. கொஞ்சம் பிரித்து உனக்குள்ளே கலந்து உன்னிடம் என்னை காண்கிறேனோ. ரொம்ப அற்புதமா பாடுனீங்க, நல்லா இருந்துச்சு. வேரியேஷன்ஸ் எல்லாம் அழகா போய் முடிச்சிருக்கீங்க. சில நேரங்கள் எனக்கு உங்களை பார்க்குற நேரம் தோணும், நீங்கள் அடுத்த லைன் விட்டுருவீங்களோ அடுத்த லைன் விட்டுருவீங்களோ அப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் பாட்டை கரெக்டாக தான் பாடிட்டு இருக்கீங்க. நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் இவர் ஐயோ ஐயோ, நானா கரெக்டாக அவரோட ஜாப்பை அழகாக செய்திருக்காரு. பரதாச்சார் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருந்தது. அதாவது இந்த பாடல் உண்மை சொல்லணும்னா இந்தியாவை விட இப்போது எனக்கு தெரியல, கேள்விப்பட்டேன்னா இந்த ஊரில் அதிகமாக இந்த பாடலோட தாக்கம் இருக்குது. அது எதனாலும் தெரியல, இருக்கட்டும், நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். சாரி, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிலச்சக்கா சொல்லுங்க. ஏழு அம்சத்துனேக்கா, என்ன பாயிண்ட்? 8 21 21
நீ மறந்ததே உன் சகுந்தலா மீண்டும் தந்தா. பள்ள பெண்ணே என் கண்ணை கேட்கும் கண்ணே, என் கற்பை திருடும் முன்னே, நான் தப்பை விட்டு தப்பி வந்தேன். மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய், என் நெஞ்சை கொத்தி தின்றாய், எனக்கு உன்னை நினைவில்லையே. அருமை நல்லா இருந்தது. சரணத்தில் ஒருக்கா இடையில தொண்டை கம்மிச்சுது, அப்புறம் ப்ரீத் கண்ட்ரோல் போச்சுது, ஃபைனலாக மூச்சு ஒரு சஸ்டெயினில் நிற்கவே முடியாமல் போயிடுது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு சொல்ல தோணுது, அந்த பாட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்களுக்கு அது அவ்வளவு சூட்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கேட்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டோடனே அதை நம்மளால் பாட முடியும்னு ஒரு ஆசை வரும். நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய வாய்ப்பை தவற விட்டுருவீங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். வரதோஷன் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து முதல் முதல்ல அந்த சிங்கர் சூர்முகின்னு ஒரு சிங்கருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், அவங்களுடைய முதல் பாட்டு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில், சிவாஜி கணேசனுடைய அவங்களுடைய ஹோம் ப்ரொடக்ஷன் இந்த படம். அசல் அஜித் நடித்தார் அந்த படத்தில். அப்போது அந்த அவங்க என்ன சொன்னாங்க, எங்களோட பழைய ஒரு படம் வந்து புதிய பறவைன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து ஒரு பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சார், இப்போ நம்ம ரீமிக்ஸ்லாம் பண்ணுறோமே அதை அப்படியே திருப்பி ரீமிக்ஸ் பண்ணலாமா இப்போது மாடர்ன் ட்ரெண்டில் அப்படின்னு நான் சொன்னேன். ரீமிக்ஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு புதுமையாக பண்ணலாம், அப்படியே அதை செய்யாமல் கொஞ்சம் நம்மளும் ஒரு கம்போசிங் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பண்ண ஒரு சின்ன முயற்சி தான். அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த பாட்டு. ஹம்சத்தோனியக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 5 எலிச்சக்கா 4 வரதோ சார் சொல்லுங்க 5. ஸோ மொத்தமாக வந்து 14 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. உங்களோட டீம் லீடர் கிட்ட பேசலாம். பயத்தை விட்டுட்டு நல்ல ஒரு சுகம் கொடுப்போம். எங்களால் முயன்றது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுடைய திறமை எல்லாத்தையும் கடிச்சு திண்டு துப்பக்கூடிய ஒரு நச்சு பாம்பு தான் அந்த பயம். அதை தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள் களத்துக்கு. அப்புறம் பாப்பாண்ணா என்ன என்ன தம்பி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. நீங்க நானும் இந்த ஸ்டேஜ்ல நிலைச்சு நிக்கணும் இல்லையா நிலச்சியாக்கா? அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சரியா? சரி, இனி உங்களோட சப்ஜெக்டுக்கு நான் வர மாட்டேன். நீங்க ஏன் சப்ஜெக்ட் வரக்கூடாது? பாட்டு பாடுறேன், பாட்டு பாடுறேன். பெருமையோட அவங்களுடைய குழந்தைகளை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், எலிமினேஷன் ஒண்ணு இருக்கு, அப்போதான் நான் யாருன்னு நான் காட்டுவேன். இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு போலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறக்கா வராங்க லாவண்யா ஃப்ரம் நீதானா.
நிலச்சியாக்கா சொல்லுங்க, எப்படி பாடினாங்க? ரொம்ப சூப்பரா பாடுறாங்க. அவங்க பாட்டு எப்படின்னா, அவங்க வந்து ஸ்டேஜ்ல நின்றப்ப அவங்கள பெருசா எனக்கு தெரியதே இல்லை, ஏன்னா அவ்வளவு சின்னதா இருக்காங்க. இதுவரையிலையும் வந்து பாடின குழந்தைகள் இவங்கள்ட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்களுக்கு வாய்ஸ் வந்து நல்லா த்ரோவா இருக்குது, வார்த்தைகள் நல்லா தெளிவா இருக்கு, பிச்சில் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள இருக்குது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, சிம்பிளா போல்டா பாடுறாங்க. லாவண்யா, நல்லா பாடினீங்க, முயற்சி பண்ணீங்க. இவர் வெரி குட், இவர் கிஃப்டட் சிங்கர். நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளெஸ்ட் சைல்டு. நல்லா பாடுங்க, குரல் நல்லா இருக்கு. சார், இந்த பாடலை பற்றி என்னுடைய கெரியர்லேயே ஜெமினிங்கிற படம் தான் வந்து ஒன் ஆஃப் தி மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க, இதில் அதாவது மைல் கல்கள், அந்த மாதிரி ஒரு மைல் கல். எல்லா பாட்டுமே இந்த ஏதாவது படத்தில் வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு இல்லை. ரொம்ப பாப்புலர் வந்து ஓப்போடு, பட் இது கேட்டகரி இந்த ஸ்டைல்ல ரொம்ப ஒவ்வொரு ஒரு ஸ்டைல்ல ஒரு பாட்டு ஹிட். பாயிண்ட்ஸ் இங்க போயிரலாம். லட்சியா அக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 6. Thank you ma'am. ஹம்சதனி அக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 6. சொல்லுங்க பரதோச் சார் என்ன பாயிண்ட்ஸ்? 6. 18 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிங்க. டீம் லீடர், அவ ஒரு பெர்ஃபெக்ட்டான சிங்கர். சொன்ன மாதிரி நல்ல த்ரோ இருக்குது, ஓபன் த்ரோட், லிரிக்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக வரும். இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அடுத்ததா பாட வராங்க உமா யாழினி ஃப்ரம் நினைக்கவே நொடிக போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே, நீ கேட்கையில் சொல்லவே இல்லையே, நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்குதே. மாயாழினி சிரிச்சுட்டே பாடுறீங்க, அது மாதிரி இல்லை. சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக அப்படியே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண இன்றைக்குமே இப்போ டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். ஓகே, நல்லா வாழ்த்து, நல்லா பாடுங்க. தேங்க்யூ சார். ஹம்சத்தனி அக்கா என்ன பாயிண்ட்? 6. லட்சியா அக்கா சொல்லுங்க. 5. தேங்க்யூ. பரத்வாஜ் சார் சொல்லுங்க உங்களோட பாயிண்ட்ஸ். 5. இந்த பாட பத்தி அகேன், இட்ஸ் வெரி ஹிட் பிக்சர். ஜே ஜேங்கிற படத்தோடைய பாடல் இது. நல்லா பாடினீங்க. எனக்கு இன்ஃபேக்ட் இவங்க பாடும்போது அந்த பாட நான் வந்து இவங்க பாட்டை கவனிக்கிறத விட அந்த பழைய நேரில் போயிட்டேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நல்லா இருந்துச்சுங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ நாம அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம். அடுத்ததாக வந்து பாட வராரு கொழம்புல இருந்து ஆத்தி. கண்டவுடன்
கொஞ்சம் சிறகுகள் முளைக்குது. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜே ஜே உனக்கு ஜே ஜே, ஜே ஜே உனக்கு ஜே ஜே. சுக்கு பொடி குண்டு சுடர் விழியா, திக்கி திக்கி வந்த சிறுமொழியா, எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. 8 மில்லிமீட்டர் புன்னகையா, முத்துப்பட்ட சிந்து முதலொலியா, எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா, மூடி கிடந்த ஜோடி திமிரா, என்ன சொல்ல எப்படி சொல்ல, எதுக மோன கைவசம் இல்ல, உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி. மிலுக்சேக்கா சொல்லுங்க, எப்படி பாடினார் ஆதி? ரொம்ப அழகாக பாடினார். அஜிஷுக்கு இருக்க ஒரு அழகான டோன், அந்த குரல் வந்து ரொம்ப அழகு. பல்லவி ரொம்ப சூப்பராக, அவர் பாடுற நேரம் மேலே பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த டோன் வந்து அவர் அழகாக இருந்துச்சு. பரத்வாஜ் சார் சொல்லுங்க. ரொம்ப பாப்புலரான சாங் இது. மாதவன் நடித்த ஜெய ஜெயங்கிற படத்தேருந்து ஹரியரன் பாடிப்பார், நல்லா பாடிப்பார். இவர் வந்து இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பிச் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கலாம், அதனால தான் கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கலாம். எனிவே நல்ல குட் ட்ரை, நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எலக்ஷியாக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? 5. அம்சதனியாக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 6. பரத்வாஜ் சார் 6. ஸோ மொத்தமாக வந்து 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து டீம் லீடர்கிட்ட பேசுகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜதஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே எடுத்து, அவங்க சொன்ன மிஸ்டேக் எல்லாம் திருத்தி அடுத்த ரவுண்டில் இதை விட நல்லா பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது மேடையில். அதை கொடுக்கறதுக்காக வராரு எங்களுடைய ஹட்டன்ல இருந்து ஹரிஸ்வத. என்ன ஜல 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 ஜலன்னு இருக்கீங்க? ஏதாவது கொண்டு வந்தீங்களா? ஆ என்ன கொண்டு வந்தீங்க? கேக். இட்ஸ் வெரி ஹாப்பி பர்த்டே ஷட். ஏ ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. Happy birthday. பர்த்டே எல்லாம் கொண்டாடியாச்சு. இனிமே பாட்டுல நாம யாரு அப்படின்றத காட்டுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்புறவ தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்சா படபடக்கு ஊரு, லேசா கண்ணடிச்சா வெடி வெடி கூப்பாரு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்புறவ தூத்துக்குடி ஆளு.
அக்கா சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹரிஷதன் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு ரியல் கம்பேக். எலிமினேஷனுக்கு போன எல்லாருமே ஒரு புது உத்வேகத்தோட தான் வந்திருக்கிறீங்க. உண்மையில பாராட்டுக்குரிய விஷயம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். பரதா சார் சொல்லுங்க. வெரி குட் கம்பேக். அவங்க சொன்ன மாதிரி வெரி குட் கம்பேக், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஸ்பிரிட்டடாக பாண்டி இந்த மாதிரி தான் பார்க்கணும். எப்படியும் போட்டின்னு வந்துட்டு விடக்கூடாது. அது மாதிரி அஜித் கூட நிறைய நான் படங்களுக்கு சேமிச்சிருக்கேன், 6 படங்களுக்கு சேமிச்சிருக்கேன் வீடியோ. தேங்க்யூ சார். அசோதனி அக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 7. தேங்க்யூ மேம். எலிச்சி அக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 7. பரத்வாஜ் சார் சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன? 7. தேங்க்யூ சார். பஞ்சான பாட்டு பவர்ஃபுல்லாக பாடணும் என்று சொன்னேன். இது வந்து ஒரு வெறித்தனமாக பாடணும் சொன்னேன், அது வரையும் செஞ்சுட்டான். அடுத்ததா பாட வராங்க பண்டார ஓலையிலிருந்து அஞ்சலா, விசாலி, மரியானா. நல்ல இதமா காதுக்கு இதமா அப்படியே மயிலரகால வர்ற மாதிரி பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கும் போது திடீர்னு பவரோஃபான மாதிரி ஸ்டக் ஆயிடுது. என்ன பிரச்சனை? டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷனா? ப்ரீத் பண்ண முடியாம போச்சுதா, இல்லை கண்டினியூஸா பாடிக்கொண்டிருக்கும் போது ஸ்வலோ பண்ண முடியலையா? வர்சஸ் டக்குன்னு மைண்ட்க்கு வரல. அப் டு தட் வர்சஸ் வர்ற வரைக்கும் யூ ஹேவ் டன் பெஸ்ட். பரதா சார் சொல்லுங்க. வெரி வெல் பெர்ஃபார்ம், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அந்த இன்ஃபேக்ட் அந்த ஒரிஜினல் சிங்கர் அவங்க ரேஷ்மி, அவங்க அந்த இந்த இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஏன்னா டுவேட், அப்புறம் முதல் முறையாக தமிழ் திரைப்படங்கள் வரலாற்றிலே தமிழும் மலையாளம் சேர்ந்த ஒரே பாட்டு இதுதான். ஓ, ஒரே பாட்டு இதுதான். அது நம்ம சேமிச்சிருக்கோம். அம்சதனாக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 7. சொல்லுங்க அக்கா. 7. பரதாஜ் சார் சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன? 7. ஓகே, 21 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் லீடர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீ மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாடுங்க ஸ்டேஜில். நீங்களாம் வந்து பாடல் மூலமாக கிஃப்ட் கொடுத்துட்டீங்க. நானும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், சரியா? அப்புறமா நான் உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் மேடைக்கு வரணும், சரியா? ஓகே, நான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன், வெயிட். என்னோட கிஃப்ட் நீங்க வாங்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அமேசிங் ஆர்டிஸ்ட் நீங்க, வந்து ஒரு சொல்லிருக்கீங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லியாச்சுல்ல. யூ ப்ரூவ் இட். Thank you so much. அடுத்த வாரம்
எலிமினேஷன் ரெடியாக இருக்குது. எலிமினேஷனில் ரெண்டு பேர் வெளியே போக போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா அடுத்த வாரம் தான் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போது இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார்? பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் இஸ் ஹரீஷ் வதன். ஓகே ஹரிஷ்வதன், பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வந்துட்டீங்க, அதாவது எலிமினேஷன் அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செர்ட் ரவுண்ட்ல நான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினது சந்தோஷம். அம்மா சொல்லுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று இவரோட அந்த இன்னைக்கு அவரோட பர்த்டேக்கு இன்னைக்கு அவ்வளோ அழகா சந்தோஷமான ஒரு இந்த நாள் மறக்க முடியாத நாளாக அவருக்கு இருக்கணும். இன்னொன்று இவர் அவரோட முயற்சி தான் அதுக்கு மெயின் காரணம் நான் நினைக்கிறேன். அதனால என் பிள்ளைக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, இந்த பாட்டை வந்து யார் செலக்ட் பண்ணாங்க? அம்மா. வா, ஸோ அம்மாவோட செலெக்ஷன் எப்போவுமே மிஸ் ஆகாது. இப்போது நீங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்து ரெண்டு வரி பாட போகுது. அம்மாவும் பாடணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பர்த்டே தானே, அம்மா பாட சொல்லுங்கள். வானிலே ஒரே வெண்ணிலா காதல் கீதங்கள் கவிதை தாரகை ஊர்வலம் என் வானிலே ஒரே வெண்ணிலா. வாவ், சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இப்போ நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் எங்களுடைய பரத்வாஜ் சார் அவர்களுக்கு நன்றி சார். அக்கா எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். ஓகே அக்கா, மறுபடியும் அடுத்த வாரம் நாங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கோம். நிச்சயமா. ஓகே அம்சத்துணி அக்கா நன்றி. இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரெசென்ட் பண்ணின தர்ஷனுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட கோபிகா. இன்னைக்குமே ஒரு கிஃப்டட் சைல்ட் சொல்லுவேன் உங்க. மக்களை என்டர்டெயின் பண்றீங்க, எப்படி உங்களால அது? உடம்புல இருந்து தானாவே வந்து தானா வருது. அது என்ன ஓ போடுனா?